நம்முடைய சிகரம் டிவியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புத்தகங்களோடு உலா போகின்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கிற புத்தகம் நாடு அழைத்தது. நாடு அழைத்தது என்கின்ற இந்த புத்தகத்தை மேஜர் ஜெய்பால் சிங் என்று சொல்லக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் எழுதியிருக்கிறார். மேஜர் ஜெய்பால் சிங் அவருடைய வாழ்க்கையை மட்டும் இதில் குறிப்பிடவில்லை. மேஜர் ஜெய்பால் சிங் இந்திய ராணுவத்தில் இருந்தவர். இந்திய ராணுவ குடியிருப்பில் ஆங்கிலேயர்களிடம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தபோது இவருடைய தந்தை ராணுவத்தில் பணியாற்றுகிறார். தன்னுடைய தந்தையோடு ராணுவ குடியிருப்பில் இருந்து ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை கேவலம் செய்வதை பார்த்து பார்த்து கோபம் கொண்டு வளர்ந்தவர் மேஜர் ஜெய்பால் சிங். மேஜர் ஜெய்பால் சிங் இந்திய ராணுவத்தில் ஒரு சாதாரண சிப்பாயாக இணைந்து அதில் மேஜராக உயர்ந்தவர். இந்திய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த இந்திய நாட்டின் தவ புதல்வர்கள் அவர்கள் செய்த தியாகம் இந்திய ராணுவத்தில் இருந்த இந்தியர்களை கோபப்பட வைத்தது. அப்படி இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரர்களின் இந்திய ராணுவத்திற்குள் ஏதாவது செய்ய முடியுமா? உங்களால் நினைத்தே பார்க்க முடியாது. ஆனால் ஜெய்பால் சிங் செய்தார். மேஜர் ஜெய்பால் சிங் பிரிட்டிஷ்காரர்கள் வைத்திருந்த இந்திய ராணுவத்தில் சங்கம் வைத்தவர். இந்திய ராணுவ அதிகாரிகளை ஒன்றிணைத்து பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்க வேண்டும் என்று ரகசிய சங்கம் அமைத்து பிரச்சாரம் செய்தவர். இதோ இந்திய ராணுவத்தில் மட்டும் அவர் கலகக்காரராக இருக்கவில்லை. அவர் கண்டறியப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார். சிறைச்சாலையிலிருந்து தப்பி மீண்டும் வெளியே வருகிறார். வெளியே வந்தது மட்டுமல்ல, இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னால் தலைமறைவாக சென்று 1956 வரை தலைமறைவாக இருந்து 56 வெளியே வருகிறார். இந்தியா சுதந்திரமடைந்தது 47. 47 இந்தியா விடுதலை பெற்றும் ஏன் ஜெய்பால் சிங் வெளியே வரவில்லை? மிக முக்கியமான தகவல் இது. மேஜர் ஜெய்பால் சிங் நேதாஜியோடு தொடர்பு கொண்டவர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தை துவக்கிய போது அதற்கு உதவி செய்தவர். அது மட்டுமல்ல, தெலுங்கானா, தெலுங்கானா என்பது இன்றைக்கு நடக்கிற தெலுங்கானா பிரச்சனை மட்டுமல்ல, தெலுங்கானாவில் விடுதலைக்கு முன்பு விடுதலை பெற்ற 1947-1948 தெலுங்கானாவில் இருந்த கம்யூனிஸ்டுகள் தெலுங்கானாவில் இருக்கின்ற 10 லட்சம் ஏக்கர் நிலங்களை எடுத்து 30 லட்சம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். காடுகளில், மலைகளில் கையில் கிடைக்கின்ற ஆயுதங்களோடு கொரில்லா குழுக்களாக அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விடுதலைக்கு முன்பு பிரிட்டிஷ் படையோடு, விடுதலைக்கு பின்பு நேரு ராணுவத்தோடு. இந்திய ராணுவம் தெலுங்கானா பகுதிக்குள் மிகப்பெரிய சிதவை உருவாக்கிய போது மேஜர் ஜெய்பால் சிங் அந்த தெலுங்கானா போராளிகளுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கின்றார். ஏதோ தெலுங்கானாவில் மட்டுமல்ல, பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து மட்டுமல்ல, ராணுவத்தில் சங்கம் வைத்தது மட்டுமல்ல, நம்முடைய பாண்டிச்சேரிக்கு முக்கியமான தகவல், 1953-54 பிரெஞ்சு காலனியாக இருந்த பாண்டிச்சேரியில் சுதந்திர போராட்டம் மூண்டிருந்த போது இந்த புதுச்சேரி விடுதலைக்காக மேஜர் ஜெய்பால் சிங் உதவி செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்திய நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மேஜர் ஜெய்பால் சிங் விடுதலை பெற்ற நாட்டில் உழைப்பாளி மக்களுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அந்த அடிப்படையில் மேஜர் ஜெய்பால் சிங் என்கின்ற ஒரு மகத்தான மனிதனை பற்றிய நூல் இது. தனி மனிதர்கள் எப்போதும் வரலாற்றை உருவாக்குவதில்லை, வரலாறு தனிநபர் இல்லாமல் இல்லை, இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. வரலாற்றில் மிகப்பெரிய பாத்திரம் தனிநபருக்குண்டு. ரஷ்ய வரலாற்றை நீங்கள் படிக்கும் போது லெனின் என்கின்ற மாமனிதனை புறந்தள்ளி படிக்க முடியாது. பிரான்ஸ் விடுதலை போராட்டத்தை நீங்கள் பேசுகின்ற போது அங்கே இருந்த மிகப்பெரிய வீரனான நெப்போலியனை புறந்தள்ளி உங்களால் வரலாற்றை படிக்க முடியாது. ஆனால் நெப்போலியனும் லெனின் மட்டுமே அந்த நாடுகளின் வரலாறு இல்லை. ரஷ்ய புரட்சிக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்களின் உயிர் தியாகம் இருக்கிறது. இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லர் என்கின்ற சர்வாதிகாரி வீழ்த்தப்பட்டதன் அடிப்படையான காரணம்
ரஷ்யா என்கின்ற நாடு. ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய மகத்தான மனிதன் ரஷ்ய நாட்டை ஒரே மனிதனாக எழுப்பி பெர்லின் கோட்டை வரை ஹிட்லரை துரத்தி அடித்தான். ஆக மக்கள் இல்லாமல் வரலாறு இல்லை. அதே நேரத்தில் அந்த மக்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் முக்கியமானவர்கள். அந்த அடிப்படையில் இந்திய விடுதலையை, தெலுங்கானா போராட்டத்தை, பாண்டிச்சேரி விடுதலையை படிக்கின்ற போது உங்களால் நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான மனிதர் மேஜர் ஜெய்பால் சிங். மேஜர் ஜெய்பால் சிங்கின் இந்த வாழ்க்கை வரலாறு இந்திய விடுதலை வேள்வியின் ஒரு துளி, சவுத் விஷன் என்று சொல்லக்கூடிய பதிப்பகத்தால் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1987 இதன் முதல் பதிப்பு வந்தது. அதன் பின்பு 2005 மீண்டும் இரண்டாவது பதிப்பாக வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தின் விலை 40 ரூபாய், பக்கங்கள் 208. 208 பக்கத்தில் 40 ரூபாய் விலையில் சவுத் விஷன் வெளியிட்டிருக்கிற நாடு அழைத்தது என்கின்ற இந்த புத்தகம் படிக்கும் போது உங்கள் மனதில் கிளர்ச்சியை விதைக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு சவால் வருகின்ற போது, ஒரு மனிதனை நாடு அழைக்கும் போது அந்த மனிதன் ஒதுங்கி செல்ல முடியாது. அப்படி சவால் வரும்போது ஒரு மனிதன் ஒதுங்கி சென்றிருந்தால் திருப்பூர் குமரனை, பூலித்தேவனை, அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மனை, அல்லது பகத்சிங்கை, சுகதேவை, ராஜகுருவை, சந்திரசேகர் ஆசாத்தை, கல்பனா தத்தை நம்மால் இன்று பேசிக் கொண்டிருக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஜெய்பால் சிங்கின் வாழ்க்கையை நீங்கள் படிப்பது உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். இந்த புத்தகத்தில் இருக்கிற சுவராசியமான கடிதம் ஒன்று இருக்கிறது. பண்டிட் நேருவுக்கு ஜெய்பால் சிங் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் விடுதலை பெற்ற நாட்டில் தன்னுடைய கனவுகளை அவர் குறித்து வைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். நாடு அழைத்தது என்கின்ற இந்த புத்தகம் நிச்சயமாக படிக்கும் போது உங்கள் இதயத்தில் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். நன்றி.